दीपावली पंडिके अमेचर शिवशंकरुडन एमद सेइदियाळर सेलीना कल तरपोदु சென்னையிலிருந்து மட்டும் 11760 பேருந்துகள் இயக்கப்படுகிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 500 பேருந்துகள் இயக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருந்து நிறுத்தம் வந்து நம்ம அமைக்கப்படுவோம் இந்த தடவை 3 பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டிருக்கோம் இது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்ல இது வசதிக்காக தான் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே கோயம்பேட்டில இருந்து இயக்கும் போது அங்க கோயம்பேடுக்கான போதுமான இட வசதி இல்லாத காரணத்தினால் சென்னைக்குள்ளாக பல்வேறு இடங்களில் பிரித்து வைத்தோம் இப்ப அப்படி இல்ல கிளாம்பாக்கம் சென்னைக்கு வெளியிலே இருக்கிறதுனால எல்லா பேருந்துகளும் கிளாம்பாக்கத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது எனவே கிளாம்பாக்கம் சென்று அந்த பேருந்துகளை அவர்கள் செல்லலாம் என்கிற காரணத்தினால் தான் கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதாவரம் என்று 3 பேருந்து நிலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிக்கலாம் சரி ஆமணி பேருந்துகள் தான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதிக கட்டணம் வசூலிக்காத சொல்லிருக்காங்க இந்த தடவை அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஆமணி பேருந்துகள் வந்து அதிக அளவில் அங்கே நிறுத்துறதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் 24ஆம் தேதி இது குறித்து ஆமணி பேருந்து உரிமையாளர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அன்னைக்கு வாங்க முழு விவரத்தையும் சொல்றேன் முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து மட்டும் 11000 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீசனன் செய்தியாளர் ஷிலினா